வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கம், நன்றி இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு. மாவீரன் படம் இன்னும் சில நாட்களில் ரிலீஸ். ஸோ அந்த ஒரு எப்போவுமே ரிலீஸ்க்குரிய ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும், பட் அதை தாண்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது உங்ககிட்டலாம் இந்த படத்தை காட்டுறதுக்கு. மடோன் அஸ்வினோட மண்டேலா, நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் எழுதினதும் நீங்கள் கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அலாதியானது. அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் பண்ணலான்றதை பேசினோம். மடோன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் எடுத்துக்கிறது எல்லாமே ரொம்ப டஃப்பான ஸ்டோரி, டஃப்பான கதைக்களம் எல்லாமே, ஆனால் அதே மாதிரி அதில் ஒரு நல்ல ஒரு சமூக பார்வையும் இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. அதை ஜனரஞ்சகமாக எல்லாரும் ரசிக்கிற மாதிரி கொடுக்குறாரு. நான் மண்டேலா வீட்டில் பார்க்கும்பொழுது என்னுடைய என் பொண்ணு ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி பார்த்தா, அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க, அண்ட் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ புது சினிமாவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த படம் கரெக்டாக இருந்தது, எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக நினைக்கிறவங்களுக்கும் அந்த படம் கரெக்டாக இருந்தது. இதில் என்னப்பா ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னும் போது அந்த படம் கரெக்டாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். அது அதை மண்டேலாவில் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த மாவீரன்லையும் கையாண்டிருக்கார். இதோடைய கதைக்களம் எல்லாமே வேறையாக இருந்தாலும் அவருடைய அந்த சமூக அக்கறை இந்த படத்தில் இருக்குது. அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், யாருமே வந்து ஒரு கருத்து கூட ஆடியன்ஸ்ட வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி எந்த வித வசனமும் இந்த படத்தில் கிடையாது, ஆனால் படம் பார்த்து முடிக்கும் பொழுது அது எல்லாருக்கும் போய் சேரும். அதுதான் இது ரொம்ப ரசம். அதை மடவுன்னு அழகாக பண்ணுறாரு, அது இந்த மாவீரன்லையும் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் பிரதர் வந்து எங்கள் எல்லாருக்குமே நல்ல பழக்கம் தான், மடவுனுக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷை பார்க்கும்போது ஒரு முறை சொன்னார் என்கிட்ட, பிரதர் நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பிரதர், நான் அப்படியே பண்ணி அப்படியே ஒரு படம் பண்ணுவோம் பிரதர், மடவன் வந்து ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பிரதர், அவன் ரொம்ப ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பானோ அப்படி தான் பிரதர் படம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார். அதை மைண்டில் வச்சு தான் நான் ஷூட்டிங்க்கு போனேன். ஆனால் ஷூட்டிங் போன அப்புறம் தான் தெரியுது ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை அவர். அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் ஆக்சுவலாக, ஸ்ட்ரிக்ட், அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட். ஆனால் எப்படி ஸ்ட்ரிக்டில் என்ன ஒரு அழகு அப்படின்னா, ஷூட்டிங்கில் ஒரு நாளும் யாரையும் திட்டி நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் நடிக்கிற அத்தனை பேர்கிட்டருந்தும் வேலையை கரெக்டாக வாங்குவார். அதுக்கு ஒரு ஃபேஸ் வச்சுருக்காரு, அப்படி அப்படி ஃப்ளாட்டாக அந்த ஃபேஸ் இருக்கும். இந்த மனிதர் கோபப்படுகிறாரா, இல்லை நம்மளை திட்ட போகிறாரா, இல்லை வந்து நமக்கு சொல்லி கொடுக்க போ, ஆனால் என்ன வேணுன்றத கரெக்டாக கேட்டு வாங்குறாரு. ஆக்சுவலாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ், அவங்க ஹெச்எம்னு நினைக்கிறேன், இவரும் ஹெட் மாஸ்டர் தான் ஆயிருக்கணும். அப்படி கொஞ்சம் வேறு டைரெக்ஷனில் போய் இங்கே வந்து அவர் டைரக்டர் ஆகிட்டார். பட் வேலை வாங்குறதுல அவ்வளோ சூப்பர். ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு மூணாவது நாள் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சீன் தான், ஒரு டைலாக் சொல்கிற இடம் ஒன்று வந்தது, அதில் ஒன் மோர் போயிட்டே இருந்தது எனக்கு, ஒன் மோர்னு சொல்கிறார். அது ஒரு ஜாலியான ஒரு 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 டைமிங்காக ஒன்று சொல்கிறது, நானும் அதுத்தையும் பேசுகிற இடங்களில் ஒன் மோர்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஒரு ஷார்ட் மாத்திர நேரம் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு இடத்துல இன்னும் உட்காந்து யோசிச்சேன், நான் நீ தயவு செஞ்சு உனக்கு என்ன தெரியும், இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்றதை மறந்துடு. அவர் ஒன்று நினச்சி வச்சுருக்காரு இவ்வளோ எழுதி, ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து இப்போ நம்ம நடிகராக கதை கேட்கும்பொழுது ஒரு தடவை அந்த கதைக்குள்ளே போயிட்டு வருவோம், புக்கு படிக்கும்போது அதுக்குள்ளே போயிட்டு வருவோம், இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சீன் மைண்டில் ஓடும். பட் டைரக்டர்ஸ் தான் ஷார்ட் பை ஷார்ட் அவங்க மைண்டில் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு, எது கரெக்டுங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை நீ பண்ணிவிடு, அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் மடோன் எப்படி நடிக்க சொல்கிறாரோ என்ன பண்ணணும்னு சொல்கிறாரோ அதை மட்டுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கேயாவது அதை பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி நானே கேட்பேன், ஏன்னா அவரை நான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்வார். ஸோ அப்படி தான் வந்தது. ஸோ இந்த கேரக்டர் படமாக பார்க்கும்பொழுது நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறதுல டெஃபினட்டாக இருக்காது இந்த படம். டாக்டரில் என்னுடைய வேற ஒரு டைமென்ஷன் பார்த்த மாதிரி டெஃபினட்டாக மாவீரனில் என்னுடைய இன்னொரு டைமென்ஷனை பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது முழு விஷன் வந்து மடோனோடது. அண்ட் மடோன் பிரதர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணது, அண்டு நிறையா சொல்லி கொடுத்தீங்க அதுக்கும் தேங்க்யூ. வேற எங்கேயும் நான் ஆக்டிங் ஸ்கூலோ இன்ஸ்டியூட்டோ அதெல்லாம் போகல, இந்த மாதிரி இயக்குநர்கள்டருந்து கற்றுக்கிறது தான். பட் அவங்கள்டருந்து கற்றுக்கிறத விட வேற ஒரு பெரிய நாலேஜ் எதுவும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். நான் மடோன் அண்ட் சந்த்ரு, நவீன் அண்ட் அவங்க டீம் எல்லாருமே, அதே மாதிரி விது படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரும், இந்த படத்தில் எங்கள் எல்லாரையுமே கரெக்டாக
எல்லா கேரக்டர்ஸும், நீங்கள் படம் பார்க்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லா கேரக்டர்ஸும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த இந்த படத்தில். அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி ஜானர் ஃபிலிம், ஆனால் இதை ரொம்ப ரியலிஸ்டிக் பேக்ட்ராப்பில் தூக்கி செட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற லைட்டிங் மேக்கிங் எல்லாமே இந்த படத்தில் அவங்க பண்ணணும், அதுக்கான உழைப்பு எல்லாமே அவங்க போட்டிருக்கிறாங்க. பட் அதை பண்ணதுக்கப்புறம் நான் நல்லா இருக்குல்ல பிரதர் அப்படின்னு நான் சொல்லுவேன், நான் இதெல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு. அண்ட் வடவன் சொல்கிறாரு, எனக்கு லேர்னிங் பிரதர், இந்த படம் சூப்பர் லேர்னிங், இன்னும் நிறையா ஏரியாஸ் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்குன்னு இந்த படத்தில் தெரிஞ்சுது, இன்னும் சூப்பராக சூப்பராக பண்ண முடியும் பிரதர்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுவுமே எனக்கு ரொம்ப சூப்பரான தாட்டாக இருந்தது. ஸோ என்டையர் டீம், மாவீரனோட டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது. அண்ட் ப்ரொடியூசர் அருண், அருண் என்னுடைய நண்பர், ஆனால் இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் அப்படின்றவங்க வந்து பணம் போடுறதுன்றதை தாண்டின ஒரு விஷயம் வந்து ஒரு இயக்குனர் வச்சிருக்கிற விஷனை வந்து கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்க்கறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தன்னுடைய தயாரிப்பு, நம்ம தயாரிச்சிருக்க படம் மிக சிறந்தது, இதுதான் எனக்கு உலகத்திலே பெஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொரு தயாரிப்பாளரும். அதை ரொம்ப சின்சியராக அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு ஒரு போஸ்டர்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவிலேருந்து அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அது வந்து அவர் ஒவ்வொரு முறை யோசிச்சிட்டே இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவருக்கு ரொம்ப நன்றி, இந்த படம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்போ வரைக்கும் அவர் பண்ணிகிட்டு இருக்க மெனக்கில். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று சொல்லணும், இந்த படத்தோட போஸ்டர் டிசைனர் சிவா அவருக்கு எவ்ரி போஸ்டர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நான் லாஸ்ட் டைம் அவரை சொல்ல விட்டுட்டேன் நான். அண்ட் அவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் மிஷ்கின் சார், உங்களவுக்கு சினிமாவில் என்னை யாரும் இவ்வளோ வந்து கொஞ்சியிருப்பாங்களா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல சார். அவ்வளோ வந்து அன்பு கொடுத்துட்டீங்க சார் நீங்கள். நான் வந்து மிஷ்கின் சாரை முன்னாடி பார்த்து அவருடைய படங்கள் பார்ப்போம். ஸோ படம் பார்க்கும்போது தெரியும் இவர் வந்து வேற மாதிரியான ஒரு டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஷ்கின் சாரோட படங்கள், நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன் நான். அண்ட் சாரோட படம் எந்த படம் வந்தாலும் நான் முதல் நாள் பார்த்துருவேன் நான், அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நான். பட் அதை பார்த்தோன்னா சார் பையன் அண்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தட்டார் புட்டார்னு சார் பேசுகிறாங்க அப்படின்றது. அண்ட் நம்ம சாரோட உட்காந்துருக்க தோரணை இப்படியே பார்த்துட்டு கண்ணாடி போட்டு பார்த்துனோம்லாம், சார் பயங்கர ரஃப்பான ஆள், நம்ம வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். பட் ஸ்வீட்டஸ்ட் மிஷ்கின் சார் வந்து அவ்வளோ 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 ஸ்வீட். நம்ம என்ன, நான் என்ன, நம்மன்னு நான் சொல்லக்கூடாது, நான் என்ன நினச்சி வச்சுருந்தேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சார். அண்ட் எனக்கு சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நீங்கள் எவ்வளோ ப்ரில்லியன்ட், எவ்வளோ நாலேஜ் பர்சன்னு தெரியும் சார். பட் அது ஒரு நாள் நீங்கள் அதை காமிச்சிக்கணும்னு நினச்சதே இல்லை சார். அங்கே தான் உங்கள் நாலேஜோட பீக்கை நான் பார்த்தேன் சார். அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். உங்களோட டெடிக்கேஷன் அவ்வளோ சூப்பர் சார். நாங்கள் நடிச்சிட்டே தான் சார் இருக்கோம். எங்களுக்கு ஒன் மோர் இல்லை பத்து டேக் 12 டேக்குன்றது எங்களுக்கு அது பழக்கமானது தான் சார். ஆனால் நீங்கள் ஒரு டிரெக்டர், உங்களோட நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் போதுமானது சார். ஆனால் இதில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் நிறையா வேணும், அதுவும் மிட் நைட் ஷூட் ஆக்ஷன் சீக்வன்ஸ். பட் ஒரு வாட்டி கூட நான் இதை பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லி நான் பார்க்கவே இல்லை சார். ஸோ நீங்கள் வந்து ஒரு எப்படி ஒரு கம்ப்ளீட் டிரெக்டரோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட் ஆக்டராகவும் இருக்கீங்க சார். அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். அண்ட் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோன்றது, இனிமேல் உங்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்களா உங்களை விடுவாங்களான்னு தெரியல சார். சாரி, அப்படி தான் சார் இருந்தது. ஒரு ஒரு ஃப்ரேமில் நீங்கள் அது மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். லைக் வில்லன்னா அது ஒரு ரசிக்கும்படியாக ரொம்ப அழகாக அது சாரோட ஸ்டைல் அப்படின்னு அந்த ஒரு குவக்கினஸ் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சரிதா மேம், தேங்க்ஸ் மேம், உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது மேம். சரிதா மேமோட ரோல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா ஒரு அம்மா பையனோட பாண்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மடோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எப்போவுமே அம்மா பையனுக்குன்னு சில சீன்ஸ் இருக்கும், ஒரு சீனாவது அந்த மாதிரி இருக்கும், நிறைய படங்கள்ல இருக்கும் அது. அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லாமல் அம்மா பையனோட பாண்டிங் மடோன் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப் வச்சு நான் ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டேன். அம்மா பையனோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக வந்தது எனக்கு இந்த படத்தில் தான். அது எல்லாருமே டெஃபினட்டாக உணர்வோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் எமோஷனை பேஸ் பண்ணி தான் இந்த மாவீரன் கதையே. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதில் எமோஷன்ஸ், அவங்க எமோஷன் சீன்ஸை நடிக்கிறத பார்க்கும்போதே அப்படி ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கும் நமக்கு. மேம் என்ன மேம், அவங்க வந்து இப்போ கூட அவங்க வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டே இருப்பாங்க, ஐயோ சிவா
பேசணும்னா எனக்கு டென்ஷனாக இருக்குமே. அதே மாதிரி சீன் முன்னாடி வந்து இன்னைக்கு இந்த சீன் நல்லா பண்ணிட்டுமே அப்படின்னு, ஆனால் ரோல் ஆக்ஷன்னு சொன்னோன்னா அந்த கண்ணில் வந்து மொத்த எமோஷனையும் அவங்க வந்து காட்டுவாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் அஃபெக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். இனிமே எப்போ நீங்கள் துபாயிலேருந்து வந்தாலும் சாக்லேட்டோட தான் வரணும் மேம். அந்த மாதிரி ஐட்டம் நாங்கள்லாம் படைக்கிட்டோம் அதுக்கு. தேங்க்யூ மேம், அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இதுக்கப்புறம் கேப் விடாதீங்க மேம், நிறையா நடிங்க மேம், தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்கள் மேம் ப்ளீஸ். மேம்கிட்ட சில இதெல்லாம் கேட்டேன் நான், அந்த டைமில் எப்படி மேம் படம் ஒத்துப்பீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சிவா, ஹீரோயின்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா நான் அந்த டைமில் யார் நடித்தாலும் நான் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், அந்த விமன் கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் ரெஸ்பெக்டும் இருக்கிற படங்கள் தான் நான் நடிப்பேன். அதுதான் எனக்கு என் குரு கேபி சார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து அந்த டைமில் ரொம்ப சின்ன ஏஜ்லேயே நடிக்க வந்துட்டாங்க மேம். அந்த ஏஜ்லேயே இப்படி ஒரு தாட் ப்ராசஸோடு இருந்தது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான். இன்னொரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா எழுதுகிற டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணணும், மடோன் அப்படி ஒரு டைரக்டர் எனக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது அவரோட ஒர்க் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு லெசன் மேம், நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு லெசன். இதெல்லாம் தான் நாங்கள் படங்கள் சூஸ் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் மேம். அண்ட் அதித்தி ரொம்ப ஒரு அதித்தி வந்து இந்த படத்தில் ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க, ரொம்ப ஒரு ஒரு காம் கம்போஸ்டான ஒரு ரோல், ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் அதில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மல்டி டேலண்டட் அவியஸா, எல்லாமே அவங்களுக்கு பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு பாடுறாங்க. நான் வந்து ஹீரோ ஆன ஒரே காரணத்தினால நான் பாட்டு பாடிட்டுருக்கேன், வேறு ரீசனே கிடையாது. ஆனால் அவங்க வந்து பாட்டை கற்றுக்கிட்டு பாடுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே அவங்க ப்ரொசீஜராக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுவே எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்க்கு சரியான ரூட்டுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதித்தி. அண்ட் மோனிஷா, யோகி பாபி அப்படின்னு சொல்லி யோகி பாபு அண்ணனை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்வேன். மோனிஷா, அது பதட்டத்தில் சொன்னதா வேணும்னு சொன்னதான்னு எனக்கு தெரியல, அப்பாடி தம்னேல் கிடச்சிருச்சு. ஓகே. அண்ட் மோனிஷா, உங்களுக்கு இது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அது மடோனும் சொன்னார், ரொம்ப நல்ல ரோல். அண்ட் அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண விதம், அண்ட் படம் நடிச்சுட்டு முக்காவாசி படத்துக்கு அப்புறம் தான் அவங்க குக் வித் கோமாளியில் கமிட் ஆனாங்க. எனக்கு வந்து போன படத்துலேயும் இந்த இந்த ஒரு சிக்கல் மட்டும் இருந்துச்சு. டான் பண்ணும்போது சிவாங்கி வந்து நடிச்சாங்க, அப்போ அவங்க குக் வித் கோமாளி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நேராக சிவாங்கி வருவாங்க, அண்ணே இதே வாய்ஸ் தான், ரெண்டு வாய்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அதே மாதிரி வாய்ஸ் தான், அண்ணே அங்கேயும் ஷூட்டிங் கூப்பிட்றாங்க, இங்கேயும் ஷூட்டிங் இருக்குன்றாங்கண்ணே, நான் என்னென்ன பண்ணுறது, இருமா இருமா, ஏன்னா அந்த டான் படம் நான் ப்ரொடியூசர்ன்றதுனால இருமா நான் பேசி பார்க்குறேமான்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அது ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சு, இவங்களுக்கு எண்டில் தான் கடைசி காலகட்டத்தில் வந்து அண்ணே அங்கேயும் வந்து திட்டுறாங்கண்ணே, அண்ணே இங்கேயும் திட்டுறாங்கண்ணே, நான் எங்கேனே போகிறது, நான் ஒரு ஆள் தானே இருக்கேன், ஐயோ எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அடிக்கடி வருமா, அந்த மாதிரியே வச்சுட்டு. பட் ஃபைனலி அவங்க ரொம்ப சின்சியராக ரெண்டத்தையுமே மேனேஜ் பண்ணி பண்ணாங்க. ஒரு ஒரு நாள் மட்டும் ரெண்டு ஷூட்டிங்லேயுமே கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி பண்ணாங்க. ஓகே, அப்போ தான் நினச்சேன், ஓகே இந்த பொண்ணு வேலை கற்றுக்குச்சு கரெக்டாக, ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணிடுச்சு, இந்த நாலேஜ் நமக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. சூப்பர், அதுலேயும் கலக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த படமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் மனிஷா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ட் சுனில் சார் உங்களுக்கும் தேங்க்ஸ் சார், அண்ட் கூட நடித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல நினைக்கிறது, இது ஒரு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிற ஒரு ஃபிலிமாக இருக்கும், சினிமாட்டிக்காகவும் சரி ஸ்டோரி டெல்லிங்காகவும் சரி. ஸோ நீங்கள் எல்லோரும் ஜூலை 14th தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அண்ட் நீங்கள் எல்லோரும் டெஃபினட்டாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, பட் அது எதுவுமே வந்து ரொம்ப பயமுறுத்துற வகையில் இருக்காது, அந்த சீனுக்கு தேவையான பவர் இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோடு தான் இருக்கும். ஸோ எல்லோரும் தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள், எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அருண் சொன்ன மாதிரி இந்த டீம் டைரக்ஷன் டீமில் எல்லாருமே வந்து என்னை விட வயசு கம்மியானவங்க தான், ஸோ ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு விஷனோட இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாராட்டுங்க, உங்களுடைய பாராட்டுகள் தான் மக்கள்கிட்ட இன்னும் ஜாஸ்தியாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி. அண்ட் தேங்க்யூ அஞ்சனா, எல்லாரை பற்றியும் நீங்கள் கொடுக்குற அந்த அன்பான வார்த்தைகள் எப்போவுமே இந்த ஈவெண்ட் இல்லாமல் எப்போவுமே எல்லாருக்குமே எல்லா ஷோ எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, லவ் யூ ஆல், தேங்க்யூ.